அண்ணே ரெண்டு நாளாவே வண்டி அடைச்சடைச்சு ஓடுச்சுண்ணே, இன்னைக்கு மொத்தமா நின்றுச்சுண்ணே, கொஞ்சம் என்னன்னு பாத்து. வழக்கமா போடுற பெட்ரோல் பங்கை விட்டுட்டு வேற ஏன் புதுசா மாத்தி போட்டீங்களா? பெட்ரோலே மாத்தி தான் போட்டோம். என்னயா சொல்றீங்க அண்ணே? ரீசெண்டாவே E20 பெட்ரோல் போட்டு தானே ஓட்டிக்கிறீங்க. உன்னை யாரையா E20 பெட்ரோல் எல்லாம் போட சொன்னது? என்ன வெயில், என்னடா மொரட்டு வெயில் அடிச்சுக்கிருக்கு. ஆமாடா, இந்த ரெண்டு மாசம் எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல. ஆக்சுவலா பொல்யூஷன் அதிகமாயிருச்சுல, அதனால ஓசோன்ல ஓட்ட பெருசாயிருச்சு போல. வெயில் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாடா, இந்த கொரோனா டைம்ல எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, ஃபேக்டரி எல்லாம் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ பொல்யூஷன் குறைஞ்சு ஓசோன்ல இருக்க ஓட்டையே சிரிச்சாயிருச்சுன்னா தக்காளி, இது மாதிரி வருஷம் வருஷம் ஒரு லாக்டவுன் போட்டாதான் சரி வருவாங்க. அதை சொல்லு, இந்தியாவில 32 கோடி 75 லட்சம் ரெஜிஸ்டர் வெஹிக்கிள் இருக்கா? இந்த வண்டி வசதியால தான் இது எல்லா பிரச்சனையுமே. இதுக்காக கவர்மெண்ட் சைடுலமே BS6 EV, அந்த EV சப்சிடி, இது போக E20 பெட்ரோல், இந்த பொல்யூஷன் குறைக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாடா, நானுமே இதெல்லாம் ரீசெண்டா அதிகமா கேள்விப்படுறேன். ஒரு சில பெட்ரோல் பங்க்ல எல்லாம் தனியா E20 பெட்ரோல்னே வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சைனா ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்களா? டேய், E20ன்றது எத்தனால் 20. நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல்ல எத்தனால் 20% வந்து கலப்பாங்க. எத்தனால்னா என்ன? ஆக்சுவலா அந்த சக்கர ஆலையில கரும்புல இருந்து சுகரை பிரிச்சு எடுத்தோம்னா அந்த சக்கர இருக்கும்ல, ஆமா, அந்த சக்கையில வந்து ஒரு 30% சுகர் இருக்கும். அத மொலாசஸ்னு வாங்க. அந்த மொலாசஸ ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எடுக்கிறது பேர் தான் இந்த எத்தனால். இதைதான் அந்த சரக்குலாம் அடிக்கிறாங்க இல்ல, ஆல்கஹால், அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை பெட்ரோலில் கலந்து நம்மளுக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காந்தி ஜெயந்திக்கெல்லாம் கடையை மூடிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் வாங்கி குடிச்சுக்கிட்டா போதும் போலயே. இதான் சார், இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. ஆ, குடிக்கலாம், ஆனால் 3ஆம் தேதி உனக்கு பால் தான். ஏய் இல்லடா, ஐடியா நல்லா இருந்துச்சு அதனால கேட்டேன். ஆக்சுவலாக அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே பிரேசில் தான். அவங்க தான் கரும்பு உற்பத்தியில் நம்பர் 1. இவ்வளோயே அங்கே 100% எத்தனால ஒரு வெஹிக்கிள்லாம் இருக்குது. அவங்கள பார்த்து தான் இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியா வந்து 2வது இடம் கரும்பு தயாரிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக 2005 வந்து 5% ஆஃப் எத்தனால் வந்து உங்கள் பெட்ரோலில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்து 2008 இம்ப்ளிமெண்ட் பண்ணி 5% கலக்க ஆரம்பிச்சவங்க இப்ப 10% வந்து நிக்குது. இப்ப அதோட அளவு கூட்டியிருக்காங்க. அட பாவிகளா, அப்ப நம்ம போறதெல்லாம் சுத்தமான பெட்ரோலே கிடையாதா? இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்டா? பொல்யூஷனை கம்மி பண்ணுடா. ஆக்சுவலா வந்து பெட்ரோல் வந்து எத்தனால மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றப்ப பார்த்தனா பொல்யூஷன் கம்மியாகும். ஏன்னா அது வந்து நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிறது. எப்படி? ஆக்சுவலா 100% பியூர் பெட்ரோல் எரிஞ்சு எமிட் ஆகிற பொல்யூஷனை விட 20% எத்தனால் மிக்ஸ் ஆகி எரிஞ்சு எமிட் ஆகிற பொல்யூஷன் ரேட் கம்மி. சோ இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்றப்ப வந்து 2-வீலர் அண்ட் 3-வீலரோட பொல்யூஷன் ரேட் வந்து 50% கம்மியாகும். கார் அப்புறம் மற்ற வெஹிக்கிள்லாம் வந்து ஒரு 30% வந்து பொல்யூஷன் ரேட் கம்மியா இருக்கும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. சூப்பர் மச்சி. ஆக்சுவலா அந்த கரும்பு சக்கையில இருந்தானே எத்தனால் எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆமா. சோ இந்த எத்தனால வந்து அதிகமா எடுக்கிறதுக்காக கரும்பு விவசாயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்த போறாங்களா? சோ சுகர் ஃபேக்டரி எல்லாமே சுகர் எடுக்கிறதுக்காக ரன் ஆகுதோ இல்லையோ, இந்த எத்தனால் எடுக்கிற கண்டிப்பா ரன் ஆகும். அட நல்ல விஷயம் தானடா. ஆனா இதனால சரக்கு தட்டுப்பாடு வந்துடாது. உனக்கு உன் பிரச்சனை. அட அதுக்கு இல்லடா, இவ்வளவு வேலை பாக்குறதுக்கு மொத்தமா எல்லாத்தையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆக்கிட்டு போயிடலாம்ல. அப்ப இந்த பெட்ரோல் டீசல் வண்டி எல்லாம் கொளுத்திடலாமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து இந்த E20 ஃபியூல் விஷயத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வேலிடான ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ஆக்சுவலா இந்த பெட்ரோல் டீசல் எடுக்கிற யூஸ் பண்ணல கச்சா என்ன, அதோட இறக்குமதியை கம்மி பண்றதா இதெல்லாம் பண்றாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் வந்து சேவ் பண்ணலாமா. 30,000 கோடியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுக்கு தான்டா பர்சேஸ் பண்றாங்க? லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு வந்து பர்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆத்தாடி, இந்த 30,000 கோடி குறையுதே, நமக்கு பெட்ரோல் விலை எதுவும் குறைப்பாங்களா? கண்டிப்பா. எத்தனை நாளும் 5% ஜிஎஸ்டி குள்ளான வருது. இப்ப 20%னால வந்து அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து எத்தனை நாள் அதிகமாக வந்து பிரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. என்னதான் இவங்க அதிக விலை கொடுத்து இறக்குமதி பண்ணாலும், நம்ம அதிக விலை கொடுத்து பெட்ரோலா வாங்கினாலும் அதை யூஸ் பண்ற ரேசியோ குறையில, அப்ப பொல்யூஷன் எப்படி குறையும்? நம்ம குறைப்போம்டா. இன்னிலிருந்து E20 பெட்ரோல் தான் போறோம், பொல்யூஷனை குறைக்கிறோம். என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியாதா, பொல்யூஷன் குறையுது, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நல்லது நடக்குது? அது மட்டுமா, கரும்பு விவசாயம்லாம் அதிகரிக்குதுல்ல. யோ, நீ சொல்றதெல்லாம் சரிதான். E20 பெட்ரோலால கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்கு, குளோபலாவும் பெனிஃபிட் இருக்கு. ஆனா கன்சியூமருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்படி கேளுங்க, அறிய வரட்டும். இந்த எத்தனால் பெட்ரோலா வந்து ரேட்டு கம்மியாகும்ல தலைவா? ரேட்டு கம்மி பண்றதா இருந்தா கோவிட் டைம்ல கச்சா எண்ணெயோட விலை வேர்ல்டு வைடு சரிவுல இருந்துச்சு, அப்ப குறைச்சிருந்துருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாதிரி எத்தனால் பெட்ரோல் வந்துச்சுன்னா ரேட்டு குறையும் தான், ஆனா அதே நேரத்துல பெட்ரோலோட குவாலிட்டியும் கம்மியாகும், வண்டிக்கும் பல பஞ்சாயத்து வரும், பைக்குக்கு பிரச்சனை வரும். ஆக்சுவலா பெட்ரோல் எத்தனால் கலந்து யூஸ் பண்ணும்போது இன்ஜின் பார்ட்ஸோட லைஃப் குறைஞ்சிரும், டேங்க்கும் சீக்கிரமா துருப்பிடிச்சிரும். என்ன சொல்றீங்க தலைவா? பியூர் பெட்ரோல தண்ணி மிக்ஸே ஆகாது. இப்ப உங்க பெட்ரோல் டேங்க்ல வாட்டர் வாஷ் பண்ணும்போது இல்ல மழை பெய்யும் போது உள்ளக்குள்ள தண்ணி மிக்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கவே, பெட்ரோல் மேல இருக்கும், தண்ணி கீழே போயிரும். ஏன்னா தண்ணி வந்து அதிக டென்சிட்டி இருக்கும். அப்ப அந்த BS4 வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, அதை மெயின்ல வச்சு ஓட்டும் போது மேல இருக்க பெட்ரோல் தான் எடுக்கும், கீழே இருக்க தண்ணி எடுக்காது. இதுவே ரிசர்வ்ல வச்சு ஓட்டும் போது தான் கீழே இருக்க தண்ணி சேர்த்து எடுக்கும். அப்ப தண்ணி கார்பரேட்டர் கிட்ட வரும்போதே அடைச்சிரும், வண்டியுமே ஆஃப் ஆயிரும், அந்த பாதிப்பு இன்ஜின் வரைக்கும் போகாது. நம்மளும் கலட்டி கார்பரேட்டர்ல இருக்க தண்ணி டேங்க்ல இருக்க தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் இருக்குல்ல, அதுல எத்தனாலோட தண்ணி ஈஸியா மிக்ஸ் ஆயிரும். இப்ப வர வண்டி எல்லாம் BS6 வருதா, எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டர்ல வருதா? இந்த மாதிரி வண்டிங்கல்ல பெட்ரோல் டேங்க்ல கீழே என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபியூல் பம்ப் செக் பண்ணி இன்ஜெக்டருக்கு அனுப்பும். அந்த ஃபியூல் பம்ப்ல பெட்ரோல் மாதிரியான அடர்த்தி கம்மியான பொருளை மட்டும் தான் ஈஸியா ஸ்ப்ரே பண்ணும். அதுல எத்தனால் கலந்த பெட்ரோலோ இந்த வாட்டர் மிக்ஸ் ஆன பெட்ரோலோ பண்ணும்போது ஃபியூல் பம்ப்லயும் இன்ஜெக்டர்லயுமே டஸ்ட் அடைச்சிரும். இந்த பெட்ரோல இன்ஜினுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இன்ஜினோட லைஃபும் குறையும். இப்ப வர BS6 வண்டி எல்லாம் இருக்குல்ல, அது இதனால தான் அடைச்சடைச்சே ஓடுது. அந்த ஃபியூல் பம்ப்ல 1000 2000 எல்லாம் கிடையாது, 10,000 15,000 இருக்கும். இந்த மாதிரி இன்ஜின் பார்ட்ஸோட லைஃபும் குறையும்.
குறஞ்சு போகும், டேங்க்கும் சீக்கிரமா துருப்பிடிச்சிடும். தலைவா அப்பெல்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடியே 10% எத்தனால் கலந்தானே போட்டுட்டு இருக்கோம், அப்பெல்லாம் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம்ல. தலைவா நான் இவ்வளவு நேரம் சொன்னதே E10 பெட்ரோலை பத்தி தான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அப்ப E20 எப்படி இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. சோ 5% எத்தனால் கலக்குறப்ப வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுவே 10% அதுக்கு மேலேயே கலக்குறப்ப இப்ப நான் சொன்ன பஞ்சாயத்து எல்லாமே வரும். ஐயா இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல? இப்ப வர BS6 பேஸ்டு வெஹிக்கிள் ஃபுல்லாமே E20 பெட்ரோல் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் மேனுஃபேக்சரே பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் டேங்க்குள்ள துருப்பிடிக்காம இருக்கிறது கோட்டிங் கொடுக்குறாங்க. ஒரு சில வண்டிகள் எல்லாம் பெட்ரோல் டேங்க் உள்ள வந்து ஃபைபர் பிளாஸ்டிக்லேயே டேங்கே கொடுக்குறாங்க. இது மாதிரி பார்ட்ஸோட மெட்டீரியல்லாம் இதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இப்ப வர PS6 பேஸ்டு வண்டியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா E20 ஃபியூயல் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருப்பாங்க. சோ புது வண்டியில பெருசா எந்த பிரச்சனையும் வராது. சோ பழைய வண்டி BS4 BS6ல உள்ளாமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ காருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருமா? பைக்கை கம்பேர் பண்றப்ப காருக்கு இது மாதிரி பிரச்சனை வரதோட ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி தான். விடுமச்சி, E20 சப்போர்ட் பண்ற மாதிரி வண்டிலாம் இந்த பிரச்சனையே இருக்காது. அப்பவும் இருக்கும். ஆமையா, E20 ஃபியூயல்ல பெட்ரோலோட ரேஷியோ குறையும் போது மைலேஜும் குறையும் பர்ஃபார்மன்ஸும் குறையும்ல. ஆனா பொல்யூஷன் குறையும், அதனால இந்த பர்ஃபார்மன்ஸையும் மைலேஜும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நீ படிக்கிற பழக்கம் இல்ல, ஏசி காத்து மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம்.